செம்மையா அடிச்சிருக்காங்க உள்ள வந்த பல ஜனங்க யாரும் அவனை பாக்கலன்னா கூட அவன் பேர் எல்லாருக்கும் தெரியும். ஹலோ எவ்ரிபடி, நம்ம சேனலில் ரெகுலராக கிரிக்கெட் வீடியோ அப்லோட் பண்ணுறோம். நீங்கள் என்ன நம்ம சேனலை ஃபாலோ பண்ணலன்னா கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் தட்டி விட்டுக்கோங்க. வாங்க மேட்ச்சுக்குள்ளே போகலாம். தஞ்சாவூர் புதுசாக சொல்லுவாங்கல்ல, ஃபோர் டிசைடர் மேட்ச் இது. குட்டி பேரவர் தென்னவை ஸ்போர்ட்ஸ் கிளப் டாஸ் வின் பண்ணி குட்டி பேரவர் பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஆறு ஓவர் மேட்ச்சை ரெண்டு ஓவர் அப்படியே நாலு போல் யூஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஓவர் போட திவாகர், ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால், தென் பால் வைட் ஸ்ட்ரைக்கில் ரமேஷ் உள்ள ஸ்டார்ட் பால், செகண்ட் பால் பால் கீழே வந்திருக்கு ஸ்டார்ட் பால், அது மேலே போலிங் கிருப்பி மேலே வந்திருக்கு டாட் பால், இதால் பால் வயிறு போட்டாலும் அடுத்த ரெண்டு பால் அழகாக மொத்தம் மூணு போல். ஒரு போலுக்கு நாலு டீம் ரெண்டு மேட்ச் வின் பண்ணாலே செமிஃபைனல் குவாலிஃபை ஆகலாம். தேர்ட் ஒன் பேட்ஸ்மேன் சுற்றிருக்காரு, பால் கிருப்பி நடந்து ஸ்லோவாக தான் உள்ளே வந்திருக்கு டாட் பால், ஒரு ஃபுல் டாஸ் பால் ஸ்ட்ரைட் தான் போயிருக்கு, ரன் கம்ப்ளீட்டாக ஓடிருக்காங்க ஈஸியாக. ஃபர்ஸ்ட் ஓவர் லாஸ்ட் ஒன் பால் சரியாக படலை, இருந்தாலும் ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு சிங்கிள். டூவோ முடிஞ்சிருக்கு, குட்டி ஃபேரவர் நாலு ரன் அடிச்சிருக்காங்க, விக்கெட் எதுவும் லூஸ் பண்ணல. செகண்ட் ஓவர் கூட சீதாராமன் வந்திருக்காரு, செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் பேட்ஸ்மேன் சுற்றி இருக்காரு, முதல் பாலு டாட் பால் செம்மையாக அடிச்சிருக்காரு, இன்ஃபீல்டை கிளியர் பண்ணியிருக்கு, கண்டிப்பாக ரெண்டு கிடைக்கும், ரெண்டு ரன் ஓடிருக்காங்க சரியாக படலை, என்ன கேப்பில் போகுமா, நல்ல ஃபீல்டிங் சிங்கிள், செம்மையாக அடிச்சிருக்காரு ஆஃப் சைடு போயிருக்கு, இன்ஃபீல்டை கிளியர் பண்ணியிருக்கு, ரெண்டு ரன் கண்டிப்பாக கிடைக்கும், நல்ல ஃபீல்டிங்காக இந்த ஃபோர் போயிருக்காங்க. ஃபிஃப்த் ஒன் ஆஃப் சைடு வந்த பால் வைடு, ஆனால் மிஸ் பண்ணாமல் அடிச்சிருக்காரு, இன்ஃபீல்டில் கிளியர் பண்ணாலும் ஃபோருங்க, பேக் பேக் பவுண்ட் கொண்டு இருக்கு லியாண்டர் பேட்லேருந்து. செகண்ட் ஓவர் லாஸ்ட் ஒன் பால் பை ப்ளே தொட்டு விட்டு ஒரு ரன் ஓடிருக்காங்க, அடிச்சுட்டு அவுட்டு மிஸ் பண்ணியிருக்காங்க சிங்கிள். ரெண்டோ முடிஞ்சிருக்கு, ஸ்கோர் பதினாறு, விக்கெட் எதுவும் லூஸ் பண்ணல. குட்டி ஃபேரவர் ஃபர்ஸ்ட் ஓவரில் நாலு ரன் தான் வந்துச்சு, இந்த ஓவரில் பன்னெண்டு ரன், இப்போ பதினாறு, மூணாவது ஓவர் போட விஸ்வம் வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் பால், தென் பாலே ஒரு டாட் பால் ஷார்ட் செம்மையாக அடிச்சிருக்காரு, இந்த கைக்கு தான் போயிருக்கு, ரெண்டு ரன் கம்ஃபர்டபுளாக ஓடிருக்காங்க, அது குத்தி வந்திருக்கு பேட்ஸ்மேன் அடிக்கலை, யாக்கோ பால் ஆஃப் சைடு போயிருக்கு சிங்கிள், சென்சிபிள் பிளே கட் பண்ணி ஓடிருக்காங்க சிங்கிள், அந்த பால் அடிச்சிருக்கலாம் பேட்ஸ்மேன் மிஸ் பண்ணியிருக்காரு டாட் பால், மூணு ஓவர் முடியாது, ஸ்கோர் இருபது, விக்கெட் எதுவும் யூஸ் பண்ணலாம். குட்டி ஃபேரவர் ஃபோர்த் ஓவர் கூட திவாகர் வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் பால், தென் பாலே வைட் ஷாட் குட்டி, அந்த பால் செம்மையாக அடிச்சிருக்காரு, ஷாட் செம்மையாக அடிச்சிருக்காருங்க, ஹைட்டாக போயிருக்கு, விக்கெட்டுக்கான வாய்ப்பாக கையிலே போயிருக்கு விக்கெட், ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் சூர்யா, முதல் பால் தரமாக அடிச்சிருக்காரு, சிக்ஸா கேட்சா சிக்ஸ் எங்க, முதல் பால் தரமான ஹிட் சூர்யா இங்கே, ஸ்ட்ரைட்டாக போயிருக்கு, இந்த மிஸ் பண்ணியிருக்காரு சின்ன மிஸ்ஃபீல், மிஸ்ஃபீல் பண்ணி ஃபோர் போயிருக்கு, பேக் டு பேக் பவுண்ட் வந்துருக்கீங்க டாட் பால், ஒரு சிக்கி சாட் அடிக்கிறாரு டாட் பால், நாலு ஓவர் முடிஞ்சிருக்கு, குட்டி ஃபேரவர் முப்பத்தி ரெண்டு ரன் அடிச்சிருக்காங்க, ஒரு விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க, கூட விஸ்வம் வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் பால், முதல் பால் ஹைட்டாக போயிருக்கு, விக்கெட்டுக்கான வாய்ப்பா இல்லை கீழே தான் வந்திருக்கு, ரெண்டு ரன் கம்ஃபர்டபுளாக ஓடிருக்காங்க, ஒரு லோ ஃபுல் டாஸ் ஸ்ட்ரைட் ஆஃப் ஃபீல்டை கைக்கு போயிருக்கு மிஸ் பண்ணியிருக்காரு,
கம்ஃபர்டபுளாக ரெண்டு ரன் ஓடிருக்காங்க. ஷார்ட் ஆப் சைடு போய் பாலிங்க, ரன் ஓடிருக்காங்க கம்ஃபர்டபுள். ஷார்ட் மறுபடியும் ஆப் சைடு அடிச்சிருக்காரு, ஒன் ரவுண்ட்ஸில் போய் பாலிங்க, ரன் ஓடிருக்காங்க குட் ரன்னிங். பால் பால் தொடர்ந்து ரன் ஓடிருக்காரு பேட்ஸ்மேன் ரமேஷ். பால் குத்தி வந்த பால் எந்த மாற்றிருக்காங்க. லாஸ்ட் ஒன் பால் ஷார்ட் செம்மையாக அடிச்சிருக்காரு, இங்கே ஹைட்டாக போயிருக்கு, விக்கெட்டுக்கான வாய்ப்பாக இல்லை. மிஸ்ஃபீல்ட் ரெண்டு ரன் ஓடிருக்காங்க, ரெண்டு ரன் தான் ஓடிருக்காங்க. அஞ்சு ஓவருக்கு குட்டி ஃபேரவை 42 அடிச்சிருக்காங்க, மூணு கேள் யூஸ் பண்ணியிருக்காங்க. கடைசி ஒரு கூட கிருபா இருக்கு ஸ்ட்ரைக்கில் கார்த்திக், டல் பால் ஒரு டாட் பால், ஒரு ஃபுட் டாஸ் பால் ஸ்ட்ரைட்டாக போயிருக்கு, ஒரு மிஸ்ஃபீல் அகைன் இங்கே மிஸ்ஃபீல் ஃபோர் போயிருக்கு, ஒரு டிப் கேட்ச் விக்கெட் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் பெருமாள் செம்மையாக அடிச்சிருக்காங்க. நான் சுற்றி போட்ட பாலா நல்ல ஸ்டாப் ரன் அவுட், ரெண்டு ரன் ஓடி மூணாவது ரன்ல ரன் அவுட் ஆகிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் லாஸ்ட் டூ பால் ஒரு லெக் பை ஷார்ட் பால், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் லாஸ்ட் ஒன் பால் இப்போ பின்னாடி போய் பாலிங்க சிங்கிள் 25 ஆறு ஓவருக்கு 49 அடிச்சிருக்காங்க, டார்கெட் 50, ஆறு ஓவருக்கு 50 அடித்தா தென்னவை இந்த மேட்சை வின் பண்ணி செமிஃபைனல் குவாலிஃபை ஆகலாம். அதை ரிஃபண்ட் பண்ணால் குட்டி ஃபேரவை இந்த மேட்சை வின் பண்ணி செமிஃபைனல் குவாலிஃபை ஆகலாம். பார்க்கலாம் யார் வின் பண்ணுறாங்கன்னு. ஃபர்ஸ்ட் ஓவரோட ஜான் வந்துருக்கு ஸ்ட்ரைட்டில் ராஜு, தென் பால் ஒரு ஜாக்க ஷார்ட் பால் ஃபுல்டாஸ் பால் நல்ல ஸ்டாப்பிங்க சிங்கிள் பால் ஷார்ட் செம்மையாக அடிச்சிருக்காரு, இன்ஃபீல்டை கிளியர் பண்ணியிருக்கு ஃபோருங்க, ஷார்ட் செம்மையாக அடிச்சிருக்காரு, ஹைட்டாக போயிருக்கு, இதுக்கான வாய்ப்பாக இல்லை. நல்ல ஸ்டாப் அங்கே 3000 ரன் ஓடுறாங்க, நல்ல ரன்னிங், 3 ரன் கம்மி பண்ணுறாங்க ஈஸியாக. ஸோ லாஸ்ட் ஒன் பால் ஸ்லோயர் ஒன் ஹோல்டு ஸ்ட்ரைட்டாக மிடில் ஸ்டிக்கில் அடிச்சிருக்கு விக்கெட், ஒருவா முடிஞ்சிருக்கு தென்னமை ஸ்போர்ட்ஸ் கிளப் எத்தனை அடிச்சிருக்காங்க, ஒரு விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. குட்டி ஃபேரவிலேருந்து செகண்ட் ஓவர் போட மணி வந்திருக்காரு, செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் டபுள் பால் ஓவர் கேட்சுக்கான வாய்ப்பு, ஃபீல்ட் புலால் கையிலே போயிருக்கு விக்கெட், ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் அவுட் வைடிங்க. அது குத்தி வந்த பால் அடிச்சிருக்கலாம் ஷார்ட் பால் ஷார்ட் செம்மையாக அடிச்சிருக்காரு, விக்கெட்டுக்கான வாய்ப்பாக இல்லை. அது சின்ன மிஸ்பீல் ஃபீல்டு இருந்தும் அதுக்கு மேலே போயிருக்கு ஃபோருங்க, செம்மையாக அடிச்சிருக்காருங்க, ஹைட்டாக போயிருக்கு, ஆனால் விக்கெட்டுக்கான வாய்ப்பாக கையிலே போயிருக்கு விக்கெட்டுங்க. செகண்ட் ஓவர் லாஸ்ட் ஒன் பால் ஸ்ட்ரைக்கில் விக்கி கட் பண்ணியிருக்காரு சிங்கிள், போன பால் அஞ்சாவது பால், இந்த பால் தான் லாஸ்ட் பால், லாஸ்ட் ஒன் சுற்றி இருக்காரு டாட் பால். ரெண்டோ முடிஞ்சிருக்கு ஸ்கோர் 14, ரெண்டுக்கே லூஸ் பண்ணியிருக்காங்க தென்னவை ஸ்போர்ட்ஸ் கிளப். மூணாவது ஓவர் போட அரவிந்த் வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் பால், டல் பால் ஒரு டாட் பால், ஒரு சுற்றி லெக் சைடு போட்ட பால் ஒரு சதகான பந்து தான் ஃபோ, தொடர்ந்து ரெண்டு பால் ஓடி போயிருக்காரு, இந்த பால் கை பால் டிப்பாய் பால் பின்னாடி போயிருக்கு சிங்கிள், போன பால் ஓவர் ஒரு ரன் அவுட் ஆகிருக்காரு விக்கி, அந்த பால் ரெக்கார்ட் ஆகலை, போன பால் ஒயிட் கை பால் இது ரைட்லே பாயிண்டில் போயிருக்கு, கீப்பராக பால் எடுக்க போயிருக்காரு சிங்கிள், போன பால் ஒயிட் ரை பால் இது ஸ்ட்ரைக்கில் சீதாராமன் லெக் பை டாட் பால், லாஸ்ட் ஒன் பால்
போன பால் ஒயிட் கை பால் இது பால் குத்தி வந்திருக்கு ஒரு லெக் பை. தென்னவை ஸ்போர்ட்ஸ் கிளப் 3/25 ரன் அடிச்சிருக்காங்க, 4 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்த 3/25 அடித்தா அந்த மேட்ச்சை வின் பண்ணி செமிஃபைனல் குவாலிஃபை ஆகலாம். அதை டிஃபெண்ட் பண்ணால் 54 ஓவர் இந்த மேட்ச்சை வின் பண்ணி செமிஃபைனல் குவாலிஃபை ஆகலாம். இது ஒரு 4 டிசைடர் மேட்ச். 4 ஓவர் கூட ஜான் வந்திருக்காரு. டல் பால், ஸ்லோயர் பால், டாட் பால். போன பால் லெக் சைடு அடிச்சு ரெண்டு ரன் ஓடி இருக்காங்க, ரெக்கார்ட் ஆகலை. அக்கேன் ஒரு ஸ்லோயர் லென்த், ஸ்லோவாக பால ஒரு லோ ஃபுல்டாஸ், பேட்ஸ்மேன் மிஸ் பண்ணியிருக்காங்க. லெக் ஸ்டம்ப்ல அடிச்சிருக்கு விக்கெட், இங்கே ரொம்ப ஸ்லோவாக போட்டு ஜானிங்க. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் சிம்பா, ஒரு ஸ்லோயர் ரன், டாட் பால், லாஸ்ட் ஒன் பால், ஸ்லோயர் ரன். இந்த பால் கண்ட்ரோலாக இதோ செம்மையாக டாட் பால் பண்ணியிருக்காரு. இந்த 2 ஓவருக்கு தென்னவை ஸ்போர்ட்ஸ் கிளப் 24 அடிக்கணும். 5th ஓவர் மணி, முதல் பாலை ரிவர்ஸ் செய்யினாரு, டாட் பால். பால் உள்ளே வந்த பால், பேட்ஸ்மேன் மிஸ் பண்ணியிருக்காங்க. டாட் பால், 2 பால் டாட் பால் போயிருக்காங்க மணி. செம்மையாக அடிச்சிருக்காங்க உள்ளே வந்த பால. 2 பால் டாட் பால் போனாலும் 3வது பால் சிக்ஸ் அங்க தரமான ஹிட். சுட்டாஸ் பால் சரியாக படலைங்க, 2000 ஓடுறாங்க, கம்ஃபர்டபுளாக ஓடிட்டாங்க. கடைசி 2 பால் சிப்பாய் போலில் போட்டுருக்கீங்க விக்கெட்டுங்க. போல மணி சிக்ஸ் கொடுத்தாலும் விக்கெட் எடுத்துருக்காங்க. செம்ம பால், கடைசி 1 பால் டாஸ் பால் சான்ஸ் பால் 2 அங்கே கம்ஃபர்டபுளாக ஓடி இருக்காங்க. 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. தென்னவை ஸ்போர்ட்ஸ் கிளப் 37 அடிச்சிருக்காங்க, 5 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ கடைசி 6 பாலுக்கு 13 அடிச்சு அந்த மேட்ச்சை அவங்க வின் பண்ணுவாங்க. டிஃபெண்ட் பண்ணால் பவுலிங் டீம் இந்த மேட்ச்சை வின் பண்ணுவாங்க. பார்க்கலாம் யார் வின் பண்ணுறாங்கன்னு. கடைசி ஓவர் கூட பெருமாள் வந்திருக்காரு, 6 பாலுக்கு 13 அடிக்கணும். ஸ்ட்ரைக்கில் சிம்பா, ஃபர்ஸ்ட் பால், முதல் பால், டாட் பால், சுற்றி உள்ளே போயிருக்காருங்க. செம்ம பவுலிங், 5 பாலுக்கு 13 அடிக்கணும். அகேன் இங்கே டாட் பாலுங்க, சுற்றி உள்ளே வந்திருக்கு டாட் பால், பேக் டு பேக் டாட் பால் பெருமாள். இங்கே 4 பாலுக்கு 13 அடிக்கணும். ஒரு ஸ்லோ ஒன் ஒய்டுங்க, ஒய்டு அதுவும் இல்லாமல் ரன் ஓடி இருக்காங்க. போன பால் ஒய்டு ப்ளஸ் ஒன் ஓடி இருக்காங்க. இப்போ 4 பாலுக்கு 13 அடிக்கணும். ஸ்ட்ரைக்கில் கீழ்பா, இதுவும் ஒயிடு தாங்க, 4 பாலுக்கு 10 அடிக்கணும். ஒரு ஃபுல்டாஸ் பால் செம்மையாக அடிச்சிருக்காங்க, கேப்பில் போயிருக்கீங்க, போருங்க கேப்பில் போயிருக்கு, தரமான ஹிட்டிங்க. மேட்ச் இங்கே க்ளோஸாக போதுங்க, 3 பாலுக்கு 6 அடிக்கணும். 4th ஓவர் சரியாக படலைங்க. சிங்கிள் ரன் அவுட்டுங்க, இங்கே பேட்ஸ்மேன் அவுட் ஆகிருக்காரு, சரியாக ஓடலை. 2 பாலுக்கு 5 அடிக்கணுங்க. ஸ்ட்ரைக்கில் திவாகர் சுற்றிருக்காரு, டாட் பாலுங்க. இங்கே மேட்ச் ரொம்ப க்ளோஸாக போகுது. இப்போ 1 பாலுக்கு 5 அடிக்கணும், கண்டிப்பாக 6 அடிக்கே ஆகணும். 4 டிசைடர் மேட்ச்சில் 4 டிசைடர் பால் இது. கடைசி 1 பால், 1 பாலுக்கு 5 அடிக்கணுங்க. ஸ்ட்ரைட் அடிச்சிருக்கேன், நல்ல ஸ்டாப்ங்க, ஸ்டாப் பண்ணாரு. மேட்ச் வின் பை குட்டி ஃபார்வர், செம்மையாக வின் பண்ணியிருக்காங்க. கடைசி பாலில் வந்து அருமையான பவுலிங் பெருமாள்,